ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம், துளசி மாடம் வீட்டில் வச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அந்த துளசி மாடம் நம்ம வீடு மாறும்பொழுதோ இல்லைனா நம்ம எங்கேயாவது நம்ம போகும் பொழுதோ அல்லது இடம் மாற்றும் பொழுதோ நம்ம வந்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா, இன்றைக்கி அதான் கேள்வி. ஸோ ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடியது துளசி மாடம் யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். சரி, இந்த கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கக்கூடியவங்க என்னென்ன விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். அந்த துளசி மாடை கொடுக்கறதுக்கு முன்னாடி துளசிகிட்ட வச்சு ஒரு காயின் தங்க காயின் எடுத்து இன்னொரு துளசி நீங்கள் இன்னொரு மாடத்தில் வச்சுருந்தெல்லாம் அந்த மாடத்தில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்து பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். அதே மாதிரி துளசி மாடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த துளசி மாடத்தை அவ ஸ்ரத்தையாக பக்தியாக வச்சுப்பாளா அப்படிங்கிறத பார்த்துட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. துளசி மாடத்தில் ஒரு வேளை ஏதாவது விரிசல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துளசி மாடத்தை சரி செய்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேல்னா அந்த துளசி மாடம், அந்த துளசி மாடத்தில் வெறுமனே வெறும் துளசி மாடத்தை மட்டும் வச்சுக்காமல் துளசியை வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா டாய்லெட் பக்கத்தில் வைக்கிறது, அதே மாதிரி நம்ம கை கழுவக்கூடிய இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கப்படாது. ஏன்னா துளசிக்கு மிகுந்த மதிப்பு இருந்துகிட்டு இருக்குது, துளசிக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி, தினம் தினம் பூஜை பண்ணக்கூடியதாக இருக்குது. யார் துளசி மாடம் வச்சுருக்காலோ அவள் நிச்சயமாக அந்த இடத்துல விளக்கேற்றணும். ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் துளசி மாடம் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, அப்படி கொடுத்தா செல்வம் போயிடுமா, அப்படி கொடுத்தா செல்வம் வருமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. கொடுத்தா செல்வம் வரும், ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு தங்கக்காயினை அப்படி வச்சு அது தீபாவளி காமி ஒத்தி எடுத்து இந்த துளசி மாடத்தை வச்சு தீபாவளி காமிச்சு நம்ம எடுத்து பூஜை பண்ணி உள்ளே எடுத்து வச்சுக்கணும். அந்த துளசி மாடம் நீங்கள் கொடுக்கும் பொழுது வெறும் துளசி மாடம் கொடுக்கலாமா செடியோட கொடுக்கலாமானா அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி கொடுத்துட்டாலும் சரி. அவள் வந்து அந்த துளசி மாடத்தை ரொம்ப அழகாக ஸ்ரத்தையாக பயன்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். துளசி மாடம்ங்கிறது ஒரு வீட்டுக்கு சமானம்னு சொல்லுவாள். அவ்வளோ விசேஷம் கொண்ட இன்றைய இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, துளசியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, மற்றும் சில விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். துளசி மாடத்தில் எப்படி பூஜை பண்ணுறது, அதனுடைய விசேஷங்கள் எப்படி, நாளைக்கு ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. வரக்கூடிய 24ஆம் தேதி அன்னைக்கு சிறப்பான துர்கா சப்தசதி பாராயணம், பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம், கணபதி பூஜை, சங்கல்பம், கலசாராதனை, அதுக்கப்புறம் அர்ச்சனை, உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொண்ட அர்ச்சனை, அதே மாதிரி துர்கா சப்தசதி 13 அத்தியாயங்கள் ரொம்ப அழகாக 700 ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுவோம். அது கூட ராஜ மாதங்கி ஜபம், அதுக்கப்புறம் அதுக்கு பதம், பதம்னா அழகாக பதமெல்லாம் போட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசீர்வாத மந்திரம், ஆசீர்வாதம், தீபாராதனை, மந்திர புஷ்பம், இப்படி அழகாக அந்த பூஜை வந்து நடைபெறும். நீங்கள் ஆன்லைனில் முருகாசேஸ் யூடியூப் சேனலாக ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம், அம்பாளுடைய பூர்ண அருள் பெறலாம். நன்றி, வணக்கம்.